அனைவருக்கும் அன்பான வணக்கம். கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக இந்த கண் திருஷ்டி அப்படின்னு இல்லாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் வழிகள் இருக்குது அப்படின்னா நிறைய இருக்குது. அதில் ஒரு சில வழிகளை மட்டும் இந்த பதிவில் உங்களுக்கு தர இருக்கின்றேன். குழந்தையிலிருந்து இப்போ ஆரம்பிப்போம். இப்போ ஒரு குழந்தைக்கு கண் திருஷ்டி ஏற்படாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிறந்த குழந்தை 16 நாள்லேருந்து அந்த குழந்தைக்கு கருப்பு பொட்டு, நல்ல சுத்தமான கரிசலாங்கண்ணியினுடைய சாரிலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய நல்ல தூய்மையான, ஏன்னா குழந்தைங்களுடைய அந்த ஸ்கின் இருக்குது பார்த்தீங்களா, தோல் அது வந்து ரொம்ப 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 மென்மையானது. அதனால் நாம் ரசாயனம் கலந்த எதையும் பயன்படுத்தி அதுக்கு அலர்ஜியை ஏற்படுத்திடக்கூடாது. குழந்தைங்களுக்கு வந்து அந்த சுத்தமான மை கொண்டு நெத்தியில், கண்ணத்தில், அப்புறமா இந்த தாவங்கட்டையில், சில பேர் வந்து இந்த நெற்றி பொட்டில், அதுக்கப்புறம் ரெண்டு உள்ளங்கையில், காலில், குழந்தை வந்து என்ன கலராக வேணால் இருக்கட்டும், ஆனால் இத்தனையும் அந்த குழந்தைக்கு குளிப்பாட்டி பொட்டு வைப்பாங்க. அது குழந்தைக்கு கண் திருஷ்டியை ஏற்படாதார். பொதுவாக நாம் ஆலம் கரைக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஆலம் கரைச்சிட்டு அதில் ரெண்டு வரமிளகா, ஒரே ஒரு வெத்தலை, அதை மட்டும் கிள்ளி போட்டு குழந்தைக்கு ராத்திரி தூங்கும் போது ஆலம் எடுத்துட்டு, தூங்குறதுக்கு முன்னாடி ஆலம் எடுத்துட்டு அந்த குழந்தைய தூங்க வச்சோம் அப்படின்னு சொன்னால் குழந்தையாக இருக்கிற காலத்தில் கண் திருஷ்டி ஏற்படாது. ஒருத்தர் பார்வை மாதிரி இன்னொருத்தர் பார்வை அமையாது. சில குழந்தைங்க நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கோம், யாராவது ஒருத்தர் பார்த்துட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க சாப்பிடவே சாப்பிடாது. அந்த மாதிரி இருக்கும்போது குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டிட்டு அந்த மிச்சம் இருக்கிற சாதத்தை குழந்தைக்கு 3 தடவை தலையை சுற்றி ஒரு காக்காய்க்கோ ஒரு நாய்க்கோ சாப்பிட போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு சாப்பாட்டினால் ஏற்பட்ட அந்த திருஷ்டி நீங்கும். ஒரு 5 வயசுக்கு மேலே குழந்தைங்களுக்கு வந்து நாம் உப்பு சுற்றி போடலாம், அதுவே குழந்தைங்களுக்கு நல்ல திருஷ்டியை வந்து கழிக்கக்கூடிய ஒரு பொருளாக அமையும். பெரியவங்களுக்கு கூட இது செய்யலாம். வாரத்துக்கு ஒரு நாள், பெண்களாக இருந்தால் வெள்ளிக்கிழமை அன்னைக்கும், ஆண்களாக இருந்தால் சனிக்கிழமை அன்னைக்கும் உப்பு இருக்கு இல்லைங்களா, ரெண்டு கையிலையும் உப்பு வச்சுட்டு இன்னொருத்தர் சுத்த சொல்லலாம், இல்லை நாமளே கூட நமக்கு சுத்திக்கலாம். நாம் வலப்புறமாகவும் இடதுபுறமாகவும் அந்த உப்பை உள்ளங்கையில் வச்சு சுத்திட்டு நம்ம தலையிலேருந்து கால் வரைக்கும், மேலேருந்து கீழே அந்த உப்பை வந்து இறக்கிட்டு பக்கெட்டில் இருக்கிற தண்ணியில் வந்து அந்த உப்பை போட்டுடலாம். அப்படி உப்பை போட்டு அந்த தண்ணியில் அந்த உப்பு கரைஞ்ச பிறகு அதை கொண்டு வெளியில் நாம் ஊற்றிடணும். இப்படி திருஷ்டி கழிக்கலாம். இன்னொரு முறையும் இருக்கு. நாம் குளிக்க வச்சிருக்கிற பக்கெட் தண்ணியில் நல்ல உப்பு, 2 கைப்படி 3 கைப்படி அதில் உப்பு நிறைய போட்டு அந்த தண்ணீரை நாம் ஊற்றி குளிச்சிக்கலாம். அப்படி செய்கிறதுனாலையும் நமக்கு ஏற்படக்கூடிய திருஷ்டிகள் அப்படிங்கிறது கழியும். இது பெரியவங்களும் செய்யலாம், 5 வயசுக்கு மேற்பட்ட யார் வேண்டுமானாலும் இந்த முறையில் திருஷ்டி கழிக்கலாம். இன்னொரு முறையும் இருக்கு. உப்பு கொஞ்சமாக அதில் வந்து கடுகு, அதுக்கப்புறமா வந்து வரமிளகா, நம்ம வீட்டு வாசல்லிருந்து எடுக்கக்கூடிய மண், இது அத்தனையும் ஒன்றா சேர்த்து ஒரு அட்டைப்பெட்டியில் வச்சு அதில் கொஞ்சம் காகிதங்கள்லாம் வச்சு இது எல்லாத்தையும் அதுக்குள்ளே போட்டு எல்லாருக்கும், யார் யாருக்கு சுத்தணும்னு நினைக்கிறோமோ, குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் அதை சுற்றிட்டு வாசலில் கொண்டு போய் வச்சு அதை எரிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த கடுகு அப்படி படப்படப்படப்படன்னு வெடிக்கும். மிளகா வந்து காந்தவே காந்தாது. உப்புலேருந்து அந்த வெடிக்கிற சத்தமே வந்து நமக்கு கேட்கவே கேட்காது. இப்படிலாம் இருந்தால் கிராமத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க, பாரு எவ்வளோ திருஷ்டி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். அப்போ எவ்வளோ கண் திருஷ்டி இருக்குது அப்படிங்கிறத நாம் கண் கூடாகவே நேராக பார்க்க முடியும். அந்த முறையிலையும் எப்போ செய்யலாம் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நாம் இந்த மாதிரி ஓலைப்பெட்டியிலையோ அல்லது அட்டைப்பெட்டியிலையோ வச்சு சுற்றி போடலாம். இது வந்து பொதுவாக வீட்டில் நாம் சுற்றுறதுக்கான முறைகள். சரி, வீட்டுக்கு இன்னும் நிறைய முறை உண்டு. அமாவாசை அன்னைக்கு பூசணிக்காய் உடைக்கலாம். அது இல்லாமல் வீட்டுக்குள்ளே நாம் நுழைகின்ற இடம் இருக்கு இல்லைங்களா, அந்த நுழைகின்ற இடத்துல ஒரு நிலை கண்ணாடி வைக்கலாம், விநாயகருடைய படம் வைக்கலாம். இதெல்லாம் வந்து கண் திருஷ்டி இல்லாமல் இருக்கிறதுக்கு, வாசலில் வீட்டுக்கு வெளியில் வந்து திருஷ்டி பொம்மை அப்படின்னு சொல்லுவாங்க அது வைக்கலாம், திருஷ்டி பூசணிக்காய் வைக்கலாம். இதெல்லாம் வீட்டுக்கு கண் திருஷ்டி படாமல் இருக்கிறதுக்கு. இன்னொரு விஷயமும் செய்யலாம், வீட்டுக்குள்ள நுழைகின்ற இடத்துல உருளி இருக்கு இல்லைங்களா, அந்த உருளி வச்சு அதில் தண்ணீர் நிரப்பி அதில் வந்து பூக்கள் போட்டு வச்சு பக்கத்தில் உப்பு, ஒரு பாத்திரத்தில் உப்பு வச்சு அதில் ஒரு எலுமிச்சம் பழத்தை 2 நறுக்கி ஒரு பாதியில் மஞ்சளும் இன்னொரு பாதியில் குங்குமமும் வச்சு அதை அப்படியே அந்த உப்புக்கு மேலே வச்சு ஒரு கண்ணாடி டம்ளர், அந்த கண்ணாடி டம்ளரில் 1/4 டம்ளருக்கு தண்ணி வச்சு ஒரு எலுமிச்சம் பழத்தை அதுக்குள்ளே போட்டு அதை அந்த உப்பு இது அத்தனையும் ஒன்றா ஒரே இடத்துல பார்வையில் வச்சோம் அப்படின்னா
வீட்டிற்கு எந்த விதமான திருஷ்டியும் ஏற்படாது, எந்த கெடுபலனும் ஏற்படாது. இப்படியும் வீட்டில் ஏற்படுற திருஷ்டியை கழிக்கலாம். இல்லை வீட்டில் வந்து ஏதாவது நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு, யாராவது ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ரத்தம் சிந்திக்கிட்டே இருக்கிறாங்க, ஏதாவது சின்ன சின்ன ஆக்சிடென்ட் வந்துகிட்டு இருக்கு, இந்த மாதிரி ரொம்ப திருஷ்டியாக இருக்குது, என்னன்னே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு ரொம்ப பயப்படுறவங்களாக இருந்தால், வெண்கடுகு இருக்கு இல்லைங்களா, அந்த வெண்கடுகோட உப்பு கல் உப்பு ஒன்றாக சேர்த்து அந்த வீட்டுக்குள்ளே நாம் நடக்கிற இடம், நம்முடைய அடுப்படி, பூஜை அறை, நம்முடைய ஹால், எதுவாக இருந்தாலும் வீடு முழுக்க இரவில் அதை முழுக்க பரப்பிடணும், வீடு முழுக்க தூவணும். வீடு முழுக்க அதை தூவிட்டு அடுத்த நாள் காலையில் அதை சுத்தமாக கூட்டி எடுத்துட்டு 3 நாட்கள் இதே போல் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால், எத்தனை பெரிய துன்பமான காரியம் இந்த திருஷ்டியினால் நேர்ந்தாலும் அது அந்த இல்லத்திலிருந்து நிவர்த்தியாகும். வெண்கடுகு வந்து மிக மிக பலனை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒன்று. அது உப்போடு சேருகிற போது இன்னும் அதீதமான நன்மையையும் நமக்கு பெற்றுத்தரும். இப்படி இந்த மாதிரி குழந்தையிலிருந்து பெரியவங்க வர அவ்வளோ பேருக்கும் கந்திருஷ்டி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக திருஷ்டி கழிச்சா அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஆரோக்கியம் அப்படிங்கிறது நிறைந்திருக்கும். எதிர்பாராத மன உளைச்சல், கை கால் வலி, மன சோர்வு, உடம்புல ஒரு தெம்பில்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்துக்கும் இந்த கந்திருஷ்டி காரணமாக அமையும். அதனால் அவங்க நான் நிறைய வழி சொல்லியிருக்கேன், யார் யாருக்கு என்னென்ன வழி சாத்தியமோ அந்த வழியில் செய்து இந்த கந்திருஷ்டியிலிருந்து வெளியில் வந்து மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக வாழலாம். மீண்டும் மற்றொரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி. நன்றி, வணக்கம்.